சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வார ராசி பல நிகழ்ச்சியில் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை காண இருக்கிறோம். இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, சூரியன், புதன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். மேலும் 12 ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை ஜோதிடர் திரு சாய் கணேஷ் அவர்கள் விளக்கமாக கூறுவார். அடுத்து கன்னிராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வாரமாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய உரையாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். உங்களுடைய முன்வர வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் இது. உங்கள் மேலே யாராவது வழக்கு போட்டிருந்தாலும், இல்லை நீங்கள் யார் மேலாவது வழக்கு போட்டிருந்தால் கூட, அந்த வழக்கில் நீங்கள் தான் ஜெயிச்சு உங்கள் பக்கம்தான் சாதகமான தீர்ப்பு வரும். தங்க நகை, வெள்ளி நகை போன்ற வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வாரமாக இருக்கும். அதேமாதிரி நீங்களும் தங்க நகை, வெள்ளி நகை போன்ற ஆபரணங்களை வாங்குவீங்க. குழந்தை இல்லாத கன்னிராசிக்காரர்களுக்கு மருத்துவ சிகிச்சை மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி நிலம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு யார் யாரெல்லாம் முடிவு பண்ணி வச்சுருந்தீங்களோ அவங்களாம் இந்த காலகட்டங்களில் அந்த முயற்சியை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கு, நிலம் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி வேலைக்கு போகக்கூடிய கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலும் மிகப்பெரிய பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே தேவையில்லாத சின்ன சின்ன சஞ்சலங்கள் வரும், சண்டை மன பிரச்சனைகள் வரும். அந்த சண்டையிலையும் மனப்பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்க்கணும்னா தேவையில்லாத வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லேருந்து உங்கள் குடும்பத்துலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி சமுதாயத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிதுன்னா வீட்டில் கிடைக்காது. ஒருவேளை வீட்டில் உங்கள் பேச்சை கேட்டாங்கன்னா வெளியில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. மருத்துவ சிகிச்சைகள், மருத்துவ செலவுகள் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரமாக இருக்கும். கெட்ட பழக்கங்கள் ஏதாவது ஏற்படக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது. அதனால் உங்களுக்கு கெட்ட பழக்கம் யாராவது ஆல்ரெடி இருந்ததுன்னா அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுடுங்க. இல்லை கெட்ட பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருங்க. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறத தவிர்த்திடுங்கள். உங்களை பற்றி தேவையில்லாமல் யாராவது வதந்தி பேசுவாங்க, அந்த வதந்தியை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்ருங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசினீங்கன்னா உங்கள் மேலே, நீங்கள் பேசாத முன்னாடியே உங்கள் மேலே பழி போடுறதுக்கான ஒரு டைமாக இருக்குது. அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்காதீங்க. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்ருங்க. பூர்வீகத்தில் போய் குடியேறணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் பூர்வீகத்தில் போய் குடியேறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இசைத்துறையில் இருக்கிறவங்க, நடனத்துறையில் இருக்கிறவங்க, டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், மொத்தமாக இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பேருக்குமே இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது படம் ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு படத்தை வந்து கிடப்பில் இருந்ததுன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு படம் எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த படத்தை வந்து வெளியிலேருந்து நீங்கள் ஃபினான்ஸ் வாங்கி அந்த படத்தை வெளியிடக்கூடியதற்காக ஒரு இந்த வாரம் வந்து உங்களுக்கு அது அந்த வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை வந்து அந்த பழைய படங்களை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க. பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, இன்ஜினியர்கள், அதுக்கப்புறம் அந்த புரோக்கர்கள், அப்புறம் ஏஜென்சி நிறுவனம் வச்சு நடத்துகிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவங்க, உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொன்னான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது.